அனைவருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 9th நியூ புக்ல 3rd டம்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு லெசன் நுண்ணுயிரிகளின் உலகம் ஓகேவா சோ இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்து இருக்கும் ஓகேங்களா சோ அந்த அளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு லெசன் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நுண்ணுயிரிகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு மைக்ரோபயாலஜி அப்படிங்கற ஒரு பெயர் இருக்கு சோ இப்ப நம்ம நுண்ணுயிரிகளை பத்தி படிக்க போறோம் நுண்ணுயிரிகள் அப்படினா வந்து இந்த பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை சோ இது எல்லாமே நுண்ணுயிரிகள் தான் ஓகேங்களா சோ இதுல ஒரு செல் உயிரி பாத்தீங்க அப்படினா பாக்டீரியா பல செல் உயிரி வந்து பூஞ்சை செல்கள் அற்ற உயிரி தான் வந்து இந்த வைரஸ் சோ ஃபர்ஸ்ட் பாக்டீரியாவை பத்தி பார்க்கலாம் சோ இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து ப்ரோகாரியாடிக் உயிரினம் ஒரு செல் உயிரினம் சோ இதோட நீளம் பாத்தீங்க அப்படினா 1 to 10 மைக்ரோமீட்டருக்கு குறைவாகவும் அகலம் பாத்தீங்க அப்படினா வந்து 0.2 முதல் 1 மைக்ரோமீட்டருக்கு குறைவாகவும் இருக்கும் ஓகேவா இது வந்து இடப்பெயர்ச்சி வந்து செய்யிறதுக்கு அதனுடைய அந்த கசை இலைய வந்து பயன்படுத்துது சோ அத வச்சு வந்து நான்கு வகையா பிரிக்கறாங்க சோ ஒற்றை கசை இலை ஒரு முனை கசை இலை இரு முனை கற்றை கசை இலை சுற்று கசை இலை ஓகேவா சோ இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க நீங்க எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா இந்த ஒற்றை கசை இலை அப்படிங்கறது பாத்தீங்க அப்படினா அந்த பாக்டீரியா உடம்பல ஒரு பக்கம் மட்டும் ஒரே ஒரு கசை இலை ஓகேங்களா ஒரே ஒரு கற்றை இருக்கும் சோ அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படினா வந்து சூடோமோனாஸ் எரிகினோசா ஓகேங்களா சூடோமோனாஸ் எரிகினோசா தான் அதுக்கு எடுத்துக்காட்டு சோ அதுக்கு அடுத்து வந்து ஒரு முனை கசை இலை அப்படினா ஒரு ஓகேங்களா பாக்டீரியாவோட உருவத்துல ஒரு பக்கம் மட்டும் நிறைய கற்றைகள் இருக்கும் சோ இத தான் வந்து ஒரு முனை கசை இலை அப்படினு சொல்லுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சூடோமோனாஸ் ஃப்ளூவோரசன்ஸ் ஓகேங்களா ஃப்ளூவோரசன்ஸ் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா இரு முனை கற்றை கசை இலை இரண்டு பக்கமும் வந்து இந்த பாக்டீரியாவோட பிக்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க புக்ல பாத்தீங்கன்னா கூட தெரியும் சோ இரண்டு பக்கமும் இரு முனைகளிலும் வந்து கற்றையாட்ட இருக்கும் கசை இலை சோ அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படினா வந்து அக்வாஸ் பைரில்லம் செர்பென்ஸ் ஓகேங்களா சோ அடுத்து சுற்று கசை இலைனா அந்த உடம்புல சுத்தியும் கசை இலை இருக்கும் கற்றைகள் இருக்கும் சோ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படினா வந்து சால்மோனெல்லா டைஃபி ஓகேங்களா சால்மோனெல்லா டைஃபி சோ இதெல்லாம்மே வந்து புரதங்களை கேக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ பார்த்து வெச்சுக்கோங்க சோ அதுக்கு அப்புறம் பாக்டீரியங்களோட வடிவங்கள் பார்த்தோம் அப்படினா வந்து இந்த கோல் வடிவம் அல்லது குச்சி வடிவம்னு சொல்லுவோம் சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா பாசிலைகள் அப்படினு சொல்லுவாங்க இந்த கோள வடிவத்தை கோக்கைகள் அப்படினு சொல்லுவாங்க திருகு வடிவத்தை ஸ்பைரல்லம் அப்படினு சொல்லுவாங்க ஓகேவா சோ ஒரு புரியாத ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க அப்படினா அதுல அந்த பாசிலை கோக்கைகள் ஸ்பைரல்லம் அப்படிங்கற வேர்ட் இருந்தாலே அது என்னது பாக்டீரியா அப்படினு நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா வந்து பாக்டீரியாவுடைய அமைப்பு சோ அமைப்பு பார்த்தோம் அப்படினா வந்து பாக்டீரியாவோட அந்த செல் சவ்வுல பாத்தீங்க அப்படினா வந்து பெப்டிடோ கிளைகானால் அப்படிங்கற ஒரு பொருளால உருவாக்கப்பட்ட உறுதியான செல் சுவரால் மூடப்பட்டது ஓகேங்களா சோ அந்த செல் சுவர் பேர் என்ன பெப்டிடோ கிளைகானால் ஓகேங்களா சோ இதனால தான் வந்து அந்த பாக்டீரியாவோட செல் சுவர் வந்து மூடப்பட்டுள்ளது சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா வந்து அந்த செல் சுவரை சுத்தி பாலிசாக்கரைடு அல்லது கூட்டு சக்கரைகளால் ஓகேங்களா உருவான ஒரு கூடுதலான மெல்லிய படலம் இருக்கு அந்த மெல்லிய படலத்தை வந்து கேப்சூல் அப்படினு சொல்லுவாங்க ஓகேங்களா கேப்சூல் அப்படினு சொல்லுவாங்க அடுத்து பிளாஸ்மிடுகள் சோ பிளாஸ்மிடுகள் அப்படினா என்ன அப்படினா வந்து பிளாஸ்மிடுகள் என்பது ஒரு சிறிய கூடுதலான வட்டமான குரோமோசோமால் டிஎன்ஏ ஒன்று சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது ஓகேங்களா இந்த பிளாஸ்மிடுகள் அப்படினு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் சிறிய கூடுதலான வட்டமான குரோமோசோமால் டிஎன்ஏவில் ஒன்று சைட்டோபிளாஸ்டில் வந்து காணப்படுகிறது அப்படினு சொல்லிருக்காங்க சோ அடுத்து வந்து பாக்டீரியாவோட உணவூட்ட முறை சோ உணவூட்ட முறை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படினா வந்து தற்சார்பு உணவூட்ட முறை பாக்டீரியாங்கள் சுயஜீவிகள் அப்படினு சொல்லுவாங்க அதாவது தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சு கொள்ளும் அதற்கு எடுத்துக்காட்டு தான் வந்து நைட்ரோசோமோனஸ் சிற்றினங்கள் ஓகேங்களா தற்சார்பு ஊட்ட முறை பாக்டீரியாங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன நைட்ரோசோமோனஸ் சிற்றினங்கள் சோ இந்த தற்சார்பு ஊட்ட முறையிலேயே பாத்தீங்க அப்படினா ஒளிச்சார்பு பாக்டீரியாங்கள் ஒளியாற்றலை பயன்படுத்தி தனக்கு தானே உணவை தயாரித்துக் கொள்ளும் வேதிச்சார்பு பாக்டீரியாங்கள் அப்படிங்கிறது வந்து
கனிம கரிமங்கள் மூலம் தனக்கு தானே தயாரித்து கொள்ளும். அடுத்து வந்து சார்பூட்ட முறை பாக்டீரியங்கள், ஓகேங்களா, சார்புயிரிகள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுண்ணி பாக்டீரியங்கள், சாருண்ணி பாக்டீரியங்கள், கூட்டுயிர் பாக்டீரியங்கள், கூட்டுயிர் பாக்டீரியாக்களாக வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஸோ ஒட்டுண்ணி அப்படிங்கிறது வந்து உயிருள்ள ஒரு பொருளில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்ளும். சாருண்ணி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இறந்த உயிர்கள்லேருந்து தனக்கான உணவை எடுத்துக்கொள்ளும். ஸோ கூட்டுயிரி பாக்டீரியங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த ஓம்புயிர்கள் அப்படின்னா வந்து தாவரம், விலங்கு, மனிதன் எல்லாமே வரும். குறிப்பாக விலங்குகளும் மனிதர்களும் வருவாங்க. ஸோ இதனுடைய அந்த செரித்தலுக்கும் நைட்ரஜன் நிலை நிறுத்துதலுக்கும், ஓகேங்களா, உதவுகிறது இந்த கூட்டுயிர் பாக்டீரியங்கள். ஸோ எது ரைசோஃபியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வைரஸ். வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லத்தீன் சொல். ஸோ இதுக்கான மீனிங் வந்து நச்சு அல்லது விஷத்தன்மை கொண்ட ஒரு திரவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இந்த வைரஸ்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு செல் அமைப்பு கிடையாது. ஸோ செல் அமைப்பற்ற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும், ஓகேங்களா. ஸோ இது வந்து தன்னைத்தானே வந்து பெருக்கிக் கொள்ளும் ஒரு ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 60 முதல் 95% பார்த்திங்க அப்படின்னா புரோட்டீன்களும் மீதி பார்த்திங்க அப்படின்னா வந்து நியூக்ளிக் அமிலங்களிலும் காணப்படுகிறது, ஓகேங்களா. ஸோ இந்த வைரஸ் வந்து 60-70% பார்த்திங்க அப்படின்னா புரோட்டீன்களும் மீதி நியூக்ளிக் அமிலங்களும் காணப்படுகிறது. ஸோ இந்த நியூக்ளிக் அமிலங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன்று டிஎன்ஏ D4 பாக்டீரியா பேஜ் வாகவோ சிலது ஆர்என்ஏவாகவோ, அதாவது ஆர்என்ஏ அப்படிங்கிறப்ப வந்து புகையிலை பலவண்ண வைரஸ் DMV அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூக்ளிக் அமிலத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்குது. ஸோ அந்த டிஎன்ஏவாகவோ ஆர்என்ஏவாகவோ வந்து இந்த வைரஸ் காணப்படுகிறது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து வைரஸ் துகள். ஸோ வைரஸ் துகள் பார்த்திங்க அப்படின்னா வந்து விரியான், ஓகேங்களா, அதாவது வீரியான், ஓகேங்களா. இந்த வைரஸ் துகளை வந்து வீரியான் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து உயிருள்ள செல்களில் மட்டுமே இது வந்து வளர்ந்து பெருகும். ஸோ இதோட உருவ அளவு பார்த்தோம் அப்படின்னா 18 முதல் 400 நானோமீட்டர் இதோட வைரஸோட உருவ அளவு. ஸோ இந்த வைரஸில் உள்ள புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏவே வந்து இந்த வீராய்டு என அழைக்கப்படுகிறது, ஓகேங்களா. இது வந்து தாவரங்களுக்கு நோயினை ஏற்படுத்துகிறது. எது வீராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏவையே வந்து வீராய்டு அப்படின்னு சொல்லுவோம். வீராய்டுங்கிறது வந்து ஒரு ஆர்என்ஏ. ஆர்என்ஏவும் டிஎன்ஏவும் எங்கே இருக்குது, உட்கருக்குள்ளே இருக்குது, அதாவது நியூக்ளிக் அமிலத்துக்குள்ளே இருக்குது, ஓகேங்களா. ஸோ வைரஸ் எல்லாமே வைரஸ்குள்ளே தான் சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து வைரஸ்களுடைய வகைகள் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த வைரஸ்கள் பார்த்திங்க அப்படின்னா தாவர வைரஸ் அப்படின்னா வந்து தாவரங்களுக்கு நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புகையிலை மொசைக் வைரஸ், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், உருளைக்கிழங்கு வைரஸ். ஸோ அதுலேயே வந்து இருக்குது, ஓகேங்களா, எது எதில் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு. அடுத்து விலங்கு வைரஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா மனிதனும் சேர்ந்து தான் வருவான். அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், போலியோ வைரஸ், ஓகேவா. அடுத்து வந்து பாக்டீரியா வைரஸ், ஓகேங்களா, அதாவது பாக்டீரியாவையே வந்து வைரஸ் தாக்குது, ஓகேங்களா. ஸோ பாக்டீரியா வைரஸ்க்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா அழிப்பு வைரஸ் T4 அப்படின்னு சொல்லுவோம். பாக்டீரியா அழிப்பு வைரஸ் T4, ஓகேவா. ஸோ பாக்டீரியாவையே வைரஸ் தாக்கும். ஸோ அடுத்து வந்து பூஞ்சைகள். ஸோ அடுத்து பூஞ்சைகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பூஞ்சைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பச்சையமற்ற உயிரினம். ஸோ இது வந்து உயிருள்ள ஓம்புயிரிகள்னால் மனிதன், விலங்கு. ஸோ அதில் வந்து வாழும் பூஞ்சைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுண்ணிகள் எனவும், உயிரற்ற இறந்து போன இந்த கரிமப் பொருள்களில் வாழக்கூடிய இந்த பூஞ்சைகளை வந்து சாருண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய உடல், பூஞ்சைகளின் உடலம் பார்த்திங்க அப்படின்னா தாலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஸோ இந்த பூஞ்சைகள் பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியாவை விட சைஸில் பெருசாக இருக்கும். ஸோ இதில் குறிப்பிடத்தக்க பூஞ்சைகள் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட், ஒரு செல் உயிரி ஈஸ்ட்டு. ஸோ இதை ரொட்டி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா 1-5 மைக்ரோமீட்டர் அளவுடையது. ஸோ இதோட வடிவம் கோள வடிவம். ஸோ இந்த ஈஸ்ட்டுக்கு கசையில் இல்லை, அதனால் வந்து இது இடம்பெயராது.
அதுக்கப்புறம் தாலஸ் என்பது வந்து மைசீலியம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தாலஸ்னால் என்ன பார்த்தோம், பூஞ்சைகளோட உடலம்தான் தாலஸ். ஸோ அதை வந்து மைசீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க, மைசீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைசீலியம் அப்படிங்கிறது வந்து பல நுண்ணிய நூல் வடிவ ஹைஃபோ இலைகளின் தொகுப்பு. இந்த மைசீலியம் அப்படிங்கிறது வந்து பல நுண்ணிய நூல் வடிவ ஹைஃபோ இலைகளின் தொகுப்பு. ஸோ இதோட அந்த ஹைஃபாவோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 to 10 மைக்ரோமீட்டர் அளவுடையது, ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் இந்த உணவு பொருள் வந்து கிளைக்கோஜன் அல்லது கொழுப்பு குமிழி, அல்லது இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், குளோஃபுயூல்ஸ், ஓகேங்களா, குளோஃபுயூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்தில் சேமிக்கப்படுகிறது. ஸோ பூஞ்சைகள் வந்து தலைவலி இனப்பெருக்கம், ஓகேங்களா. ஸோ அந்த பூஞ்சைகளோட இனப்பெருக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தலைவலி இனப்பெருக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெஜிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இரண்டாக பிளத்தல், முட்டு விடுதல், துண்டாதல், இது இல்லாமல் வந்து பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பால் இனப்பெருக்கமும் வந்து பூஞ்சைகள்லாம் நடைபெறுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரியோன்கள் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சொல்ல வந்து 1982 ஸ்டான்லி ஃப்ரூஸ்னர் உருவாக்கினார், ஓகேங்களா. இந்த சொல்ல உருவாக்குனவர் யார் அப்படின்னா வந்து ஸ்டான்லி ஃப்ரூஸ்னர், ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நோயை உண்டாக்க வல்ல புரத துகள்கள் தான் வந்து இந்த ப்ரியோன்கள், ஓகேங்களா. நோயை உண்டாக்க வல்ல ஒரு புரத துகள் தான் வந்து இந்த ப்ரியோன்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து புரதங்களை மட்டுமே கொண்டுள்ள ஒரு வைரஸ் துகள், ஓகேங்களா. புரதங்களை மட்டும்தான் மெயினாக இந்த ப்ரியோன்கள் கொண்டு இருக்கும். ஸோ இது வந்து நியூரான்களில் வந்து காணப்படுது, கோள் வடிவம் உடையது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதில் வந்து ஒரு நோயை பற்றி கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா வந்து க்ரூஸ்ட் பெல்ட் ஜேக்கப் நோய். ஸோ இது மெயினாக வந்து நரம்பு மண்டலத்தை சிதைக்க ஒரு நோய். இது வந்து இதனால் வந்து செரிஃப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூளையின் மேற்பட்டை வந்து அந்த பகுதி வந்து பாதிக்கப்படுது இந்த பூஞ்சையினால், ஓகேவா. ஸோ இந்த நோய் பேர் என்ன அப்படின்னா வந்து க்ரூஸ்ட் பெல்ட் ஜேக்கப் நோய், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து நுண்ணுயிரிகளின் பயன்பாடு. ஸோ நுண்ணுயிரிகள் வந்து எந்தளவுக்கு ரியல் லைஃப்பில் பயன்படுது, ஃபஸ்ட்டு விவசாயத்தில் என்னென்ன நுண்ணுயிரிகள் பயன்படுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, ஸோ நுண்ணுயிரிகளை வந்து உயிரியல் துப்புரவாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள், அதாவது உயிரி பூச்சிக்கொல்லி, ஓகேங்களா. ஸோ எந்தெந்த பாக்டீரியங்கள் இந்த நுண்ணுயிரிகளை வச்சு பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அப்போ எது எது எந்தெந்த நுண்ணுயிரிகளை அதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேசிலஸ் த்ருன்சியன்சிஸ், ஓகேங்களா, பிடி, ஓகேவா, பேசிலஸ் த்ருன்சியன்சிஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்டீரியா, இது வந்து படிம புரத உற்பத்திக்கு பயன்படுது. ஸோ இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூச்சிகளினுடைய இளம் உயிரியை வந்து இது கொல்லுது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு பயன்படக்கூடியது இந்த பாக்டீரியா. அது அடுத்து வந்து உயிரி உரங்களாகவும் வந்து இந்த நுண்ணுயிரிகள் பயன்படுது. மெயினாக பாக்டீரியா, சயனோ பாக்டீரியா மற்றும் பூஞ்சை இதெல்லாம் வந்து இந்த உயிரி உரங்கள் தயாரிக்கிறதுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குது. ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நைட்ரோமோனாஸ் மற்றும் நாஸ்டாக், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தனித்து வாழக்கூடிய ஒரு உயிரி. ஸோ இது வந்து இந்த உயிரி உரம் தயாரிக்க பயன்படுது. அதே மாதிரி ரைசோஃபியம் பாரன்கியா மைக்கோரைசா இதெல்லாமே வந்து கூட்டுயிர், ஓகேங்களா. ஸோ எப்படி கூட க்வெஸ்சன் கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ உயிரி உரம் தயாரிக்க பயன்படும் கூட்டு உயிரி எது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் நைட்ரோசோமோனஸ் மற்றும் நாஸ்டாக், அப்புறம் ரைசோபியம், அப்புறம் என்ன வேறு ஏதாவது கொடுக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்ம சாதாரணமாக உயிரி உரம் தயாரிக்கிறதுக்கு இந்த நைட்ரோசோமோனஸ் நாஸ்டாக் ரைசோபியம் பாரன்கியா மைக்கோரைசாலாம் பயன்படுதுன்ட்டு போயிடுவோம். ஸோ இது எல்லாமே பயன்படுது, ஆனால் கூட்டுயிர் தனித்து வாழ்பவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் போயிருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுவோம், ஓகேங்களா. ஸோ அதனால் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ தொழிற்சாலையில் நுண்ணுயிரிகள், தொழிற்சாலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நொதிக்க வைக்கப்பட்ட அந்த பானங்கள் தயாரிக்க பயன்படுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயின். ஸோ ஒயின்னா வந்து
நொதிக்க வைக்கப்பட்ட திராட்சை ரசங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸ்ட். ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம், சாக்கரோமைசிஸ் செரிவியோ. ஸோ சாக்கரோமைசிஸ் செரிவியே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஈஸ்ட். ஸோ இதெல்லாம் தயாரிக்க, இந்த பானங்கள் தயாரிக்க, ஓகேங்களா? ஸோ இந்த பானங்கள், இது வந்து உயிரியல் நொதி, தானியங்கள், பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து இந்த பானங்கள் தயாரிக்கிறாங்க. இதுக்கு பயன்படக்கூடிய நுண்ணுயிரிகளை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த காஃபி விதைகள், தேயிலை மற்றும் புகையிலை இதெல்லாத்தையும் பதப்படுத்தி குடிநீர் சாறு தயாரிக்க பயன்படுவது தான் இந்த பாக்டீரியம், பேசில்லஸ் மெகாட்டெரியம், ஓகேங்களா? பேசில்லஸ் மெகாட்டெரியம். ஸோ இந்த பாக்டீரியம் தான் எதுக்கு பயன்படுது, காஃபி, தேயிலை, புகையிலை இதிலிருந்து குடிநீர், அதாவது குடிநீர் சாறு, ஓகேங்களா? காஃபி, ஸோ இதெல்லாம் தயாரிக்க பயன்படுது. ஸோ அடுத்து வந்து தயிர் தயாரிக்க வந்து லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா பயன்படுது. ஸோ இது எல்லாத்துக்கும் படிச்சிருப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிம அமிலங்கள், நொதிகள், விட்டமின்கள் தயாரிக்க கூட வந்து ஒரு சில நுண்ணுயிரிகள் வந்து பயன்படுது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், ஸோ இதெல்லாம் தயாரிக்க பயன்படக்கூடிய நுண்ணுயிர் எது அப்படின்னா வந்து இந்த ஆஸ்பர்ஜிலஸ் நைக்கர், ஓகேங்களா? ஆஸ்பர்ஜிலஸ் நைக்கர். ஸோ இது வந்து ஒரு பூஞ்சை, ஓகேங்களா? இந்த பூஞ்சை மூலமாக தான் வந்து இந்த ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம்லாம் தயாரிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து நொதிகள் தயாரிக்க பயன்படும் நுண்ணுயிரிகள் பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்னென்ன நொதிகள்னு கொடுத்துருக்காங்க, லிப்பேஸ், இன்வெட்டேஸ், ப்ரோட்டியேஸ், குளுக்கோஸ், குளுக்கோஸ் ஆக்சிடேஸ். ஸோ இது எல்லாம் இந்த நொதிகள் எல்லாமே வந்து நுண்ணுயிரிகள்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈஸ்ட்டுகள் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் பி கூட்டுப்பொருளை, அதாவது காம்ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டுப்பொருள், விட்டமின் பி கூட்டுப்பொருளை வந்து அதிக உற்பத்தி செய்யக்கூடியதற்கு முக்கிய ஆதாரமாக இந்த ஈஸ்ட்டுகள் விளங்குது, ஓகேங்களா? ஈஸ்ட்டுகள் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சை. ஸோ அடுத்து வந்து மருந்துகளில் நுண்ணுயிரிகள், ஓகேங்களா? என்னென்ன மருந்துகள், ஸோ மருந்துகளில் வந்து என்ன நுண்ணுயிரி யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நுண்ணுயிரிகளால் உருவாக்கப்படும் நுண்ணுயிர் எதிர்பொருள், ஓகேங்களா? ஆன்டிபயோட்டிக். ஸோ அதுக்கும் வந்து இந்த பாக்டீரியாங்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாக்டீரியாவுங்களில் ரெண்டு, ஓகேங்களா? ரெண்டு மருந்து, இந்த ஸ்ட்ரெட்டோமைசிஸ் கிரிசியஸ் அப்படிங்கிறது வந்து, ஸோ இந்த பாக்டீரியா இது ஒரு பாக்டீரியா, ஓகேங்களா? ஸ்ட்ரெட்டோமைசிஸ் கிரிசியஸ், ஸோ இந்த பாக்டீரியா மூலமாக வந்து உயிர் எதிர்பொருள், ஓகேங்களா? ஸ்ட்ரெட்டோமைசின் அப்படிங்கிற உயிர் எதிர்பொருள், நுண்ணுயிர் எதிர்பொருள் வந்து தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெட்டோமைசிஸ் எரித்திரிஸ் மூலமாக வந்து எரித்ரோமைசின் அப்படிங்கிற ஒரு மருந்து பொருள் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற அந்த நுண்ணுயிர் மூலமாக வந்து பேக்ரட்ராசின் அப்படிங்கிற ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க, ஓகேங்களா? பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற அந்த நுண்ணுயிர் பாக்டீரியா மூலமாக வந்து பேக்கிட்ராசின், ஓகேங்களா? பேக்கிட்ராசின் அப்படிங்கிற ஒரு மருந்து பொருள் தயாரிக்கிறாங்க. ஸோ இதில் பூஞ்சை பொறுத்தவரையிலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற அந்த பூஞ்சையிலிருந்து பெனிசிலின் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து செபலோஸ்பேரியம், செபலோஸ்போரியம் அக்ரிமோனியம் அப்படிங்கிற அந்த பூஞ்சையிலிருந்து செபலோஸ்போரின் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கப்படுகிறது. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், 1929 அலெக்சாண்டர் பிளம்மிங் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த பெனிசிலின் நுண்ணுயிர் எதிர்பொருளை தயாரித்தார். ஸோ மனிதர்களில் வந்து இந்த நுண்ணுயிர் எதிர்பொருள் பார்த்திங்க அப்படின்னா வந்து காலரா, தொண்டை அடைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்தீரியா, நிமோனியா, டைபாய்டு இந்த நோய்களை கட்டுப்படுத்த இந்த மருந்து பொருட்கள், ஓகேங்களா? ஸோ அந்த மருந்து பொருளை தயாரிக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் பயன்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தடுப்பான்கள், தடுப்பு மருந்துகள், நுண்ணுயிரிகளில் காணப்படும் ஆன்டிஜென்னுக்கு எதிராக, ஸோ இந்த தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தடுப்பான்கள், தடுப்பு மருந்துகள் இதெல்லாம் வந்து அந்த நுண்ணுயிர்களில் காணப்படும் ஆன்டிஜென்களுக்கு எதிராக ஆன்டிபாடிகளை உருவாக்க வந்து பயன்படுது, ஓகேவா? ஸோ அதனால் முக்கியமான தடுப்பானின் பெயர்கள், ஸோ அது எந்த நோய்க்காக போடப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்எம்ஆர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தட்டம்மை, பொண்ணுக்கு விங்கி, ரூபெல்லா இந்த நோய்க்காக போடப்படுது, ஓகேங்களா? ஸோ அது
ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிசிஜி, பேசிலஸ் காக்மெட் குயிரின். ஸோ இந்த ஒரு தடுப்பூசி வந்து காசநோய்க்காக போடப்படுது. போலியோ வைரஸ் அப்படிங்கிற அந்த தடுப்பூசி வந்து இளம்பிள்ளை வாதத்திற்காக போடப்படுது, ஓகேங்களா, போலியோ அப்படிங்கிறதுக்காக போடப்படுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பின் அப்படிங்கிற அந்த தடுப்பூசி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற அந்த நோய்க்காக போடப்படுது. அடுத்து டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டெட்டனஸ் டாக்ஸாய்டு அப்படிங்கிற அந்த தடுப்பூசி வந்து டெட்டனஸ் நோய்க்காக போடப்படுது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த டிப்தீரியா டாக்ஸைடு பார்த்தீங்க அப்படின்னா தொண்டையடிப்பான் நோய், டிப்தீரியாக்காக இந்த தடுப்பூசி போடப்படுது, ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோய்களும் நுண்ணுயிரிகளும், ஓகேங்களா. ஸோ வந்து இந்த நோய்கள் வந்து பரவி இருக்கும் நிலையை வச்சு வந்து அதை நாளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அது வட்டார நோய். ஸோ வட்டார நோய் அப்படின்னா வந்து இப்போ இமயமலை அடிவாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முன்கழுத்து கழலை நோய் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு வட்டாரத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே ஏற்படக்கூடியதை வந்து என்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கொள்ளை நோய், எபிடமிக் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், ஓகேங்களா. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாடுகளை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவோம். இந்த பெருங்கொள்ளை நோய் அப்படின்னா வந்து பேண்டமிக், அதாவது உலகம் முழுவதுமே இதனால் தொற்று ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளாகும், உலகம் முழுவதும் பாதிப்புக்குள்ளாச்சு அப்படின்னா வந்து அதை பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம், பெருங்கொள்ளை நோய், ஓகேங்களா. இப்போ வந்து கொரோனாவை கூட அப்படி தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக புக்கில் எய்ட்ஸ் நோயை கொடுத்துருக்காங்க. அடுத்து தொடர்பற்ற நோயை வந்து ஸ்பொராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, ஸ்பொராட்டிக் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மலேரியா மற்றும் காலரா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உலக சுகாதார தினம் April 7, உலக மலேரியா தினம் April 25, உலக எய்ட்ஸ் தினம் December 1, உலக காசநோய் எதிர்ப்பு தினம் பார்த்தீங்க அப்படின்னா March 24, ஓகேவா. பாக்ஸில் கொடுத்து வச்சுருப்பாங்க, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கலாம் ஜிகே ரிலேட்டடாக. ஸோ இதில் பரவும் நோய்கள் பரவாத நோய்கள்னு பிரிச்சிருக்காங்க. பரவும் நோய்கள் பார்த்திங்கன்னா இந்த வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா, காசநோய், பெரியமை, காலரா, நிமோனியா, மலேரியா, இதெல்லாமே பரவும் நோய். ஸோ பரவாத நோய் பார்த்தோம் அப்படின்னா நீரிழிவு நோய், இதயம் சார்ந்த நோய்கள், உடல் பருமன், புற்றுநோய், அதுக்கப்புறம் முன்கழுத்து கழலை நோய், இதெல்லாம் வந்து பரவாது. ஸோ பாக்டீரியாவின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கோச் அவர்களை சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல் நுண்கிருமிகள் எப்படி நோய்களை தோற்றுவிக்கின்றன அப்படின்னு சொன்னவர் இவர் தான். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1876 இந்த செம்மறி ஆடுகளில் ஆந்த்ராக்சஸ் அப்படிங்கிற அந்த நோய் வந்து ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிரியான பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற அந்த உயிரினால் தான் ஏற்படுது அப்படின்னு சுட்டி காட்டி கண்டுபிடிச்சிருக்காரு. காற்றில் பரவும் நோய். ஸோ காற்றில் பரவும் நோய் ஃபஸ்ட்டு வந்து காற்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கொஸ்டின்ல எப்படி வேணாலும் கேட்கலாம், ஓகேவா. இதில் வந்து பாக்டீரியாவால் ஏற்படுத்தும் இந்த காற்று வழி நோய்கள், வைரஸால் ஏற்படுத்தக்கூடிய காற்று வழி நோய்கள், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியாவால் ஏற்படுத்தப்படும் காற்று வழி நோய்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு காசநோய். ஸோ இது எந்த ஒரு இந்த காசநோய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பாக்டீரியானால் ஏற்படக்கூடியதான் இந்த காசநோய், ஓகேங்களா. நோய் காரணி அப்படிங்கிற இடத்துல அந்த பாக்டீரியா, எந்த பாக்டீரியானால் எந்த நோய் ஏற்படுது அப்படின்னு கொடுத்துருக்கோம். காசநோய் அப்படிங்கிறது வந்து மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியானால் ஏற்படுது. அதே மாதிரி தொண்டை அலர்ஜி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிப்தீரியா பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியா அப்படிங்கிற அந்த ஒரு பாக்டீரியானால் ஏற்படுது. அதே மாதிரி கக்குவான் இரும்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போர்டெட்டெல்லா பெர்டுசிஸ், ஓகேங்களா, போர்டெட்டெல்லா பெர்டுசிஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியானால் ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மைக்கோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் பாக்டீரியாவை பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் கோச் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த மான்டாக்ஸ் சோதனை அப்படிங்கிறது வந்து ஒரு காசநோயை கண்டறிவதற்கான ஒரு தோல் சோதனை, ஓகேங்களா, டியூபர்க்ளோனின் தோல் சோதனை தான் இந்த மான்டாக்ஸ் சோதனை. ஸோ தேசிய காசநோய் தடுப்பு திட்டம் 1962. ஸோ வைரஸால் ஏற்படுத்தப்படும் காற்று வழி நோய்கள், ஓகேங்களா, காற்றின் மூலமாக பரவக்கூடிய வைரஸால் ஏற்படக்கூடிய
நோய் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதாரண சளி. ஸோ இந்த சாதாரண சளி பார்த்திங்க அப்படின்னா ரைனோ வைரஸ் அப்படிங்கிற அந்த வைரஸ்னால் ஏற்படுது. அடுத்து இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து மைக்ஸோ வைரஸால் ஏற்படுது. தட்டமை பார்த்திங்க அப்படின்னா ரூபெல்லா வைரஸால் ஏற்படுது. பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மைக்ஸோ வைரஸ் பரோடிடிஸ் அப்படிங்கிற அந்த வைரஸால் ஏற்படுது. சின்னம்மை பார்த்திங்க அப்படின்னா வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ், ஓகேங்களா, வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ்னால் வந்து இந்த சின்னம்மை நோய் ஏற்படுது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பொருத்துகளில் கொடுத்துட்டு தாராளமாக கேட்கலாம், கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சாதாரண சளி அப்படின்னா வந்து ரைனோ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னா மைக்ஸோ வைரஸ், தட்டமைனா ரூபெல்லா வைரஸ், பொண்ணுக்கு விங்கி அப்படின்னா வந்து மைக்ஸோ வைரஸ் பரோட்டிடிஸ், சின்னம்மை அப்படின்னா வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நீர்வழி நோய்கள், ஓகேங்களா, நீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள். ஃபஸ்ட்டு பாக்டீரியாவில் ஏற்படும் நீர்வழி நோய்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலரா, அதீத வயிற்றுப்போக்கு, இது வந்து விப்ரியே காலரா அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவால் ஏற்படுது. அடுத்து டைபாய்டு குடல்சார் காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம், இது பார்த்திங்க அப்படின்னா சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவால் ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த காலரா நோய் பார்த்திங்க அப்படின்னா விப்ரியே காலரா அப்படிங்கிற உயிரியால் தான் ஏற்படுத்தப்படுது அப்படிங்கிற முதல் முதலாக கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ராபர்ட் காச் அப்படிங்கிறவர். ஸோ இந்த பாக்டீரியத்தால் உருவாக்கப்பட்ட அந்த எந்த பாக்டீரியா இந்த விப்ரியே காலரா, ஓகேங்களா, காலரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியத்தால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு வித நச்சு பொருள் தான் இந்த காலோரஜன், ஓகேங்களா, காலோரஜன். ஸோ இதுதான் வந்து உடலில் தீங்கை ஏற்படுத்துது, ஓகேங்களா, இந்த நோயை ஏற்படுத்துது. ஸோ அடுத்து வைரஸால் ஏற்படக்கூடிய நீர்வழி நோய்கள் எது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு போலியோ மைலிட்டிஸ், ஓகேங்களா, போலியோ மைலிட்டிஸ். ஸோ இது போலியோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் புக்கில் ஒரு பாக்ஸில் என்டிரோ வைரஸ் அப்படின்னு போலியோ வைரஸை சொல்லுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் தான் வந்து என்டிரோ வைரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ போலியோ வைரஸை என்டிரோ வைரஸ்னு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் வந்து எதுக்கும் சொல்லியிருக்காங்க, இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ அல்லது நோய் தொற்றக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ். ஸோ இதுவும் வந்து இதையும் வந்து நம்ம என்ன என்டிரோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் மூலமாக பரவுது. ஸோ அதீத வயிற்றுப்போக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ரோட்டா வைரஸ் மூலமாக பரவுது. ஸோ இந்தியாவில் 1995 இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கும் திட்டம் வந்து துவங்கப்பட்டது, ஓகேங்களா. ஸோ எப்போ 1995 போலியோ சொட்டு மருந்து வழங்கும் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இது 2011 ஜனவரி 13 பார்த்திங்க அப்படின்னா இந்த போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இந்தியாவில் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து கடத்திகள் வழியாக பரவும் நோய். ஸோ கடத்திகள்னால் என்ன கடத்திகள், பூச்சி, அதாவது கொசு, விலங்குகள். ஸோ இது மூலமாக பரவக்கூடிய நோய். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மலேரியா. ஸோ இந்த மலேரியா பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளாஸ்மோடியம் என்ற ஒரு புரோட்டோசோவா ஒட்டினியால் தான் மெயினாக மரவுது. ஸோ இந்த பிளாஸ்மோடியத்திலேயே வந்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே. ஸோ இதனால தான் மலேரியா ஏற்படுது. பிளாஸ்மோடியம் பால்சிபேரம், ஸோ இது வந்து உயிரை பறிக்கக்கூடிய ஒரு கடுமையான நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கடுமையான ஒரு நோயை இந்த பாக்டீரியம், அதாவது இந்த புரோட்டோசோவா வந்து ஏற்படுத்தும், ஓகேவா, பிளாஸ்மோடியம் ஓவல், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் வந்து 300 மில்லியன் மக்கள் வந்து மலேரியா நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மலேரியா நோயானது பார்த்திங்க வந்து அனோஃபிலஸ் கொசுவால் வந்து கடத்தப்படுகிறது. ஸோ இந்த மலேரியா கொசுவினால் தான் பரவுகிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு நிரூபித்தவர் யார் அப்படின்னா வந்து சார் ரொனால்ட் ராஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து மலேரியா கொசுவால் தான் வந்து இந்த மலேரியா பரவுது அப்படின்னு எப்போ நிரூபிக்கிறார், 1902 நிரூபிக்கிறார். அதாவது இவர் அதுக்கு முன்னாடியே நிரூபிச்சிருவார். ஸோ அதை அவருடைய இந்த ஒரு கண்டுபிடிப்பிற்காக வந்து 1902 வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அடுத்து சிக்கன் குனியா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒற்றை இலை ஆர்என்ஏ என்ற வைரஸால் ஏற்படுகிறது. ஒற்றை இலை ஆர்என்ஏ என்ற வைரஸால் ஏற்படுகிறது. ஸோ இந்த சிக்கன் குனியா பார்த்திங்க அப்படின்னா எடிஸ் ஏஜிப்டி, ஓகேங்களா, எடிஸ் ஏஜிப்டி அப்படிங்கிற ஒரு கொசுவால் பகல் நேரத்தில் மனிதர்களை கடிப்பதால் வந்து இது பரவப்படுது.
ஸோ இந்த சிக்கன் குனியா நோய் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 முதல் 12 நாட்கள் வரையில்தான் இருக்கும். ஸோ இதோட வலி காய்ச்சல் குறைய வந்து நம்ம பாராசிட்டமால் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு அல்லது எலும்பு முறிப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெங்குலேயே வந்து ரத்தப்போக்குடைய அந்த டெங்கு காய்ச்சல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெமரேஜிக் காய்ச்சல்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மிக கடுமையானது மற்றும் உயிரை பறிக்கக்கூடியது. ஸோ இந்த டெங்கு நோயினால் தாக்கப்பட்டவரை வந்து எய்ட்ஸ் எய்ஜிப்டி அப்படிங்கிற அந்த கொசு கடித்து அதுக்கப்புறம் ஆரோக்கியமானவரை கடிச்சிதுன்னா, ஓகேங்களா. இந்த டெங்கு காய்ச்சல் பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு காய்ச்சல் இருக்கிறவரை கொசு கடிச்சிட்டு நல்லா இருக்கவங்கள கடித்தா அந்த நோய் பரவும், ஓகேவா, அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த கொசு பேர் என்ன அப்படின்னா வந்து எய்ட்ஸ் எய்ஜிப்டி, ஓகேங்களா, எய்ஜிப்டி அப்படிங்கிற கொசு. ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய இந்த வைரஸ் அடைகாக்கும் காலம் பார்த்திங்கன்னா 5 to 6 நாட்கள். ஸோ அடுத்து பைலேரியா. இந்த பைலேரியா அப்படிங்கிறது வந்து இந்த நோய் பார்த்திங்க அப்படின்னா நூல் போன்ற புழுவாகிய அந்த புழுவாகிய நெமட்டேட்டுகள், ஓகேங்களா. ஓ ஸோ அதாவது குறிப்பாக எந்த புழுவால் ஏற்படுது அப்படின்னா வந்து வவுச்சேரியா பான்ட்ராஃப்டி, ஓகேங்களா. ஸோ வவுச்சேர் செரியா ஃபான் கிராஃப்டி அப்படிங்கிற அந்த புழுவால் ஏற்படுது, ஓகேங்களா. ஸோ பேர்லாம் வந்து நிறைய வாயிலே நுழையாமல் தான் இருக்கும். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து 9th புக்லேயே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஒரு 11th to 12th சரி ஓகேன்னு முடியலன்னு ஸ்கிப் பண்ணிடலாம், பட் 9th புக்லேயே கொடுத்துருக்குறப்ப ஏதாவது ஒரு ஷார்ட்கட் நீங்கள் வச்சு தான் படித்தாகணும், வேறு வழி கிடையாது, ஓகேங்களா. வவுச் சேர் ரெரியா ஸோ ஃபான் கிராஃப்டி, ஓகேங்களா, அப்படிங்கிற ஒரு புழுவால் தான் ஏற்படுது, ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து வவுச் சேர் ரெரியா ஸோ ஃபான் கிராஃப்டி அப்படிங்கிற புழுவால் தான் இந்த பைலேரியா நோய் வந்து ஏற்படுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க வந்து இது வந்து கியூலக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொசு இனம் கடிப்பதால் தான் இந்த நோய் பரவுது. ஸோ இதனுடைய அடைகாக்கும் காலம் பார்த்திங்க அப்படின்னா 8 முதல் 16 மாதங்கள். ஸோ விலங்குகள் மூலமாக பரவும் நோய் பார்த்திங்க அப்படின்னா வந்து பன்றி காய்ச்சல். ஸோ இந்த முதலாக இந்த நோய் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை உண்டாக்கும் வைரஸ் வந்து பன்றிகள்லேருந்து தான் உருவாகுது, அதனால தான் இந்த பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காற்றின் மூலமாக இது தொட்டிக்கொள்ளும். ஸோ இது பரவுவதற்கு காரணமான வைரஸ் என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H1N1, ஓகேங்களா, உயிரி. ஸோ இதுதான் வந்து முக்கிய காரணம் இது பரவுவதற்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து 2009 ஏப்ரல் மாதத்தில் தான் இந்த பன்றி காய்ச்சல் வந்து கண்டறியப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் 2009 ஜூன் மாதம் இந்த உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த பன்றி காய்ச்சலை பெருங்கொள்ளை நோய் பேண்டமிக் அப்படின்னு அறிவிச்சது, ஓகேங்களா. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையிலும் 2015 இதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 31,000. ஸோ இறந்தவர்களோட எண்ணிக்கை 1900. அடுத்து பறவைகளின் மூலம் பரவும் இன்ஃப்ளூயன்ஸா பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1, ஓகேங்களா, H5N1 மற்றும் H7N9 அப்படிங்கிற அந்த நுண்ணுயிரிகளால் ஏற்படுது. இதனுடைய காலம் பார்த்திங்கன்னா 2 முதல் 7 நாட்கள் வரையில் இருக்குது. ஸோ இது எப்போ தோன்றியது அப்படின்னா 1996 தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னா சீனாவிலையும் ஹாங்காங்கிலையும் இது தோன்றியதாக வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ எந்த வகை வைரஸ் அதாவது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் ஏ, ஓகேங்களா, அதாவது H5N1 அப்படிங்கிற அந்த வைரஸ் சீனா மற்றும் ஹாங்காங்கில் தோன்றியதாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 1997 இந்த H5N1 வைரஸ் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் வந்து மனிதனில் கண்டுபிடிக்கப்பட்டது. 97 தான் வந்து மனிதனில் இது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதனுடைய வெளிப்பாடு வந்து 2003 தான் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பாலியல் பரவுதல் நோய்கள், பாலியல் பரவுதல் நோய்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எய்ட்ஸ். ஸோ இந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து ரெட்ரோ வைரஸால் ஏற்படுது. இதை வந்து ஆரண்ய வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1983 ராபர்ட் காலோ மற்றும் லூக் மாண்டக்னர் அப்படிங்கிறவர் வந்து இந்த எய்ட்ஸை ஏற்படுத்தும் நோய் தடுப்பாற்றலை குறைக்கும் வைரஸ்களை, அதாவது இந்த ஹெச்ஐவியை அதிலிருந்து பிரித்தெடுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெட்ரோ வைரஸ் எனப்படும் இந்த ஹெச்ஐவி வைரஸால் தான் வந்து இந்த எய்ட்ஸ் நோய் வந்து ஏற்படுது. இது முதல்ல எங்கே கண்டறியப்பட்டது அப்படின்னா வந்து அமெரிக்காவில் ஹட்பாய் அப்படிங்கிற இடத்துல 1981 வந்து கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1986 இந்தியாவில்
தமிழ்நாட்டில் தான் வந்து முதல் முதல்ல வைரஸால் இந்த எய்ட்ஸ் எய்ட்ஸ் பாதிப்புக்குள்ளானவர்கள் வந்து கண்டறியப்பட்டனர். ஸோ இந்த எய்ட் பாதிப்பிற்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல. இருந்தாலும் வந்து இதுக்கான அந்த தடுப்பூசி RV144 அப்படிங்கிற அந்த மருந்தானது பார்த்திங்க அப்படின்னா வந்து தாய்லாந்து நாட்டில் 2003 வந்து சோதனைக்காக வழங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஆய்வறிக்கை பார்த்திங்க அப்படின்னா 2011 வெளியிட்டது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி அல்லது சீரம் ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த நோய் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்டிரோ வைரஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து என்டிரோ வைரஸ் எனப்படும் இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸால் HPV அப்படிங்கிற அந்த வைரஸால் வந்து ஏற்படுத்தப்படுகிறது. ஸோ இது மெயினாக வந்து கல்லீரலை பாதிக்குது, கல்லீரத்தில் கல்லீரலில் வந்து வீக்கத்தை ஏற்படுத்துது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பாலியல் தொடர்பு மூலம் பரவும் நோய்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்டீரியான்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து கொனேரியா. ஓகேங்களா? கொனேரியா அப்படிங்கிற அந்த பார்த்திங்க அப்படின்னா வந்து கொனேரியா அப்படிங்கிற அந்த பாக்டீரியா பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கொனேரியா அப்படிங்கிற அந்த நோய் பார்த்திங்க அப்படின்னா வந்து நியசெரியா கொனேரியா அப்படிங்கிற அந்த ஒரு பாக்டீரியா மூலமாக பரவுது. அதே மாதிரி சிபிலிஸ் அப்படிங்கிற அந்த நோய் பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரெஃபோனிமா பல்லிடம் அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவால் பரவுது. ஸோ அடுத்து வைரஸ் பிறப்பு போல் கொப்பளம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் மனித பாப்பிலோமா வைரஸ். ஸோ இந்த ரெண்டுனால தான் வந்து இந்த இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து பாலியல் தொடர்பான நோய். ஓகேங்களா? ஆப்ஷனில் கொடுத்துட்டு பாலியல் தொடர்பான நோய்களில் வராதது எது அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்து இந்த நாலு விஷயத்தை ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஓகேங்களா? நாலு ரெண்டு பாக்டீரியா ரெண்டு வைரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு திறனூட்டுதல், அதாவது ஆன்டிஜென்களையோ ஆன்டிபாடிகளையோ வந்து கொடுத்து அந்த நோய்க்கு எதிரான தடுப்பினை உடம்பில் ஏற்படுத்துதல். ஸோ இந்த தடுப்பூசியிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நிகழ்வை முதல் முதல் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர். ஸோ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா பெரியமைக்கான ஜெனரின் அப்படிங்கிற அந்த தடுப்பூசி மூலமாக வந்து இந்த பெரியமை அப்படிங்கிற நோய் வந்து உலகம் முழுவதும் இல்லாமல் அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தடுப்பூசி மருந்துகளோட வகை பார்த்தோம்னா இரண்டு வகை சொல்கிறாங்க. ஒன்று வந்து உயிருள்ள தடுப்பூசி, அதாவது உயிருள்ள தடுப்பூசிக்கு எடுத்துக்காட்டு வந்து PCG போலியோ சொட்டு மருந்து இதை சொல்கிறாங்க. ஸோ உயிருள்ள தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து அந்த உயிருள்ள பொருட்களை பயன்படுத்தி உயிருள்ள நுண்ணுயிர்களை பயன்படுத்தி வந்து தயாரிக்கப்படுவது. கொல்லப்பட்ட தடுப்பூசி அப்படிங்கிறன்னா வந்து அந்த நுண்ணுயிர்களை வெப்பம் அல்லது வேதிப்பொருட்களால் அதை கொல்லப்பட்டு அல்லது செயலிழக்க வச்சு ஸோ அதில் வந்து தடுப்பூசி தயாரிக்கப்படுவது. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா டைப்பாய்டு, காலரா தடுப்பூசி, கக்குவான் தடுப்பூசி இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த நோய் எதிர்ப்பு திறனூட்டுதல் அட்டவணை பார்த்திங்க அப்படின்னா 1970 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குழந்தைகளுக்காக ஒரு அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அட்டவணைப்படி வந்து பார்க்கலாம், லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தடுப்பூசி மருந்துகளை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா PCG பாசிலஸ் காக்மெட்டுக்குரியன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து கால்மெட்டே மற்றும் குயிரின் அப்படிங்கிற பிரான்ஸ் நேட்டை சேர்ந்தவர்கள் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 13 இதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து காச நோய்க்கான ஒரு தடுப்பு மருந்து. ஓகேவா? அடுத்து வந்து TPT அதாவது 3 நோய் தடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கூட்டு தடுப்பு மருந்து, அதாவது டி ஃபார் டிப்தீரியா, பி ஃபார் பெர்டுசிஸ் ஓகேங்களா, கக்குவான் இரும்புக்கான மருந்து. ஸோ இன்னொன்று டி ஃபார் டெட்டனஸ். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து MMR அப்படிங்கிறது வந்து பொண்ணுக்கு வீங்கி, மம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை மற்றும் ரூபெல்லா, அதை தான் MMR சொல்லுவோம். இது ஒரு தடுப்பூசி. ஸோ அடுத்து வந்து DT அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து இரட்டை ஆன்டிஜென் அல்லது ஒருங்கிணைந்த ஆன்டிஜென் எனப்படும் டிப்தீரியா அண்டு டெட்டனஸ். டிப்தீரியா அண்டு டெட்டனஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து TT. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து டெட்டனஸ் டாக்ஸைடு டெட்டனஸ் பாக்டீரியாவின் நச்சாகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டனஸ் டாக்ஸாடுன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த டெட்டனஸ் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியாவோட ஒரு நச்சு பொருள். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கடுத்து TAP டைஃபாய்டு
பாராடைஃபி ஏ பாராடைஃபி பி ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே தடுப்பூசி. ஸோ இதில் வந்து தடுப்பு மருந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ வந்து பாருங்கள், ஸோ ஒரு பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய தடுப்பூசி க்வெஸ்சன் எப்படி வேணாலும் கேட்கலாம். பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய தடுப்பூசி வந்து பிசிஜி ஓகேங்களா. அடுத்து பதினஞ்சு அந்த குழந்தை பிறந்து 15 நாளுக்கு அப்புறம் வந்து போலியோ மருந்து கொடுப்பாங்க. ஸோ 6வது வாரத்தில் வந்து டிபிடி ப்ளஸ் போலியோ, 10வது வாரத்தில் டிபிடி ப்ளஸ் போலியோ, அண்ட் 14வது வாரத்தில் அடுத்து 3 வாரம் 6வது வாரம் 10வது வாரம் 14வது வாரம் 3 வாரமே பார்த்திங்க அப்படின்னா டிபிடி ப்ளஸ் போலியோ கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து 9 to 12 மாதங்கள் தான் வந்து இந்த தட்டம்மை தடுப்பூசி கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 18 to 24 மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த டிபிடி போலியோ மருந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து 15 மாதங்கள்லேருந்து 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த எம்எம்ஆர் அப்படிங்கிற அந்த தடுப்பூசி போடுறாங்க. அப்போ 2 to 3 வந்து டிஏபி போடுறாங்க, 4 to 6 வருடங்களில் இந்த டிபிடி போலியோ மருந்து போடுறாங்க, 10வது வருடத்தில் டிடி மற்றும் டிஏபி போடுறாங்க, 16வது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா டிடி டிஏபி ஓகேங்களா இந்த தடுப்பூசியை போடுறாங்க ஓகேங்களா. இதுக்கோட எக்ஸ்பிரஷன் தான் நான் முன்னாடி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். ஸோ நன்றி, வணக்கம்.